Praise the Lord. Welcome to Zion Pentecostal Mission. You can hear TPM messages, TPM songs, praise and worship even more on every Monday, Wednesday and Friday. Check out the video description for more videos. Share the messages if you receive blessings. Subscribe now and click the bell icon and kindly pray for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாம் நாளாகமம் 12:22 வாசி. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தாவீதுக்கு நாளுக்கு நாள் உதவி செய்யும் ஜனங்கள் வந்து கூடிக்கொண்டே இருந்தார்கள். இது வனாந்தரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருந்த பொழுது அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய சேனைகள். நாம் தேவனுடைய சேனையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு போர் சேவகர்கள். நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. சபையும் கூட தேவனுடைய சேனை என்று அழைக்கப்படுகிறது. உன்னத பாட்டு 6 கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, 13 பார்க்கும் பொழுது, அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். சூலமுத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? இது மணவாணனுக்கும் மணவாட்டிக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷனை. உன்னத பாட்டு முழுவதுமே அதில் நாம் பார்க்கும் பொழுது, சூலமுத்தி என்றால் மணவாட்டி, அவளிடத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஊழியர்கள் ஒரு சேனை, விசுவாசிகள் ஒரு சேனை. இந்த இரண்டும் சேர்ந்து சூலமுத்தி மனவாட்டியாக மாற்றப்படுகிறார். எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சேனை என்று அழைக்கப்படுகிறான், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எப்பொழுது நாம் தேவனுடைய சேனையாக மாறுகிறோம்? ஆரம்ப காலத்திலேயே நாம் அப்படி மாறுகிறோமா, இல்லாவிட்டால் எந்த சூழ்நிலையில் நாம் தேவனுடைய சேனையாக மாறுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். யாத்ராகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து நாம் புறப்படும் பொழுது நாம் தேவனுடைய சேனை என்று அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது நாம் எகிப்தை விடுகிறோமோ ஆண்டவரே சொல்லுகிறார், என்னுடைய சேனையை நான் எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன் என்று அவர் பேசுகிறார். என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எகிப்தை விடுகிறார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் தேவனுடைய சேனை என்று எண்ணப்படுகிறார்கள். வாசிங்கள் 7:4. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் சேனையாகிய ஜனங்கள், என் சேனைகள். இன்னும் யாத்ராகமம் 12:41 பார்க்கும் பொழுது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பெயர் கர்த்தருடைய சேனை. பாவத்திலிருந்து எப்பொழுது நாம் வெளியே வருகிறோமோ, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த நிமிஷத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய சேனை என்று அழைக்கப்படுகிறோம். சபை ஒரு சேனையாக, இரண்டு சேனையாக அழைக்கப்படுமானால் ஊழியர்கள், விசுவாசிகள் அதில் உள்ள போர் சேவகர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீதும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் அதிகமாக வந்து சேர்ந்து கொண்டே இருந்தபடினால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையாக மாறினார்கள். தாவீது 3 அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எபுரோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்ததாக எருசலேமிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒன்று வீடு, மற்றொன்று யூதா கோத்திரம், மற்றொன்று 12. இப்படி 3 காலகட்டங்களில் அவன் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை பெற்று சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்யும்படியான ஒரு உன்னதமான நிலவரத்துக்கு உயர்த்தப்பட்டவன். காரிய சமர்த்தன், யுத்த வீரன், அவன் செய்த காரியங்கள் வாய்த்தது. அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். அவன் சுரமண்டலம் வாசித்தால் பிசாசு ஓடும். அவன் தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஜனத்துக்காக அல்ல, அவன் தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில அவனை குறித்து சொல்லும் பொழுது, என் சித்தத்தின்படி செய்தவன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். இப்படி பலவிதமான தன்மைகள் தாவீதுக்கு இருந்தாலும் அவன் தனித்து ஒரு சேனையாக செயல்பட முடியாது. அவனை அநேக ஜனங்கள் அவனோடு வந்து சேர்ந்தார்கள். சபை ஊழியம் என்பது ஒரு தனி மனித ஊழியம் கிடையாது, இது ஒரு அணி.
ஒரு டீம், ஒரு டீம் சொன்னா அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நின்று அவங்க அந்த அணிக்காக பிரயாசப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது பைபிள் சொல்லி இருக்கிறது, அணியணியாய் என்ன செய்தார்கள், புறப்பட்டார்கள். அதனால இது ஒரு டீம் ஒர்க். அதுல நாம ஒவ்வொருத்தரும் நாம் இணையும் பொழுது இந்த சபை இல்லாவிட்டால் இந்த கூட்டம் ஒரு மகா சேனையாக தேவனுடைய சேனையை போல மாற ஆரம்பிக்கும். நான் ஒரே ஆள் கடந்துகிட்டு சபையை கட்டி எழுப்ப முடியாது. ஒரு கை ஓசை கொடுக்காது, ரெண்டு கை தான் ஓசை கொடுக்க முடியும். ஊழியர்களும் விசுவாசிகளும் இணையும் பொழுதுதான் அங்க தேவனுடைய கிரியை நடப்புகிறது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இது கிளியர் ஆனாதான் எது எரியும், லைட்டு எரியும். அதுபோல இந்த சேனை, அதனாலதான் சூலமத்தியில் என்னத்தை பார்க்கிறீர்கள்னா ஒரு பலத்த சேனையை பார்க்கிறோம் சொல்லாம என்ன சொல்லியிருக்க, ரெண்டு சேனையை பார்க்க, ஊழியர்கள் விசுவாசிகள் என்ற இரண்டு சேனைகள். அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் கூட அதிகமாக சொல்லும் பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று நினைக்கிறார், அவர் அழைக்கப்படுகிறார். தாவீது விஷயத்துல தேவனுக்கு ஒரு தனிப்பட்ட கரிசனை இருந்தது. சரி, எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் சபை தேவ சேனையாய் மாறுகிறது, நம்ம இப்ப அதைதான் படிக்க போகும். சபையில பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, உலகத்துல பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்தா சபை தேவசேனையா மாறிடுமா? இஸ்ரவேலில 12 கோத்திரம் இருந்தது, இந்த 12 கோத்திரமும் சேர்ந்தா தேவசேனையாய் மாறிடுமா? நம்முடைய விசுவாசிகள், நாசரேத்து விசுவாசிகள், நாசரேத்து ஊழியர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டா அது ஒரு தேவசேனையா மாறிடுமா? அப்படி அல்ல. தாவீதோடு நீங்க ஆரம்ப காலத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதோடு இருந்தவங்க எல்லாம் வித்தியாசமான ஜனங்கள். 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீதோடு ஆரம்பத்துல சேர்ந்திருந்த டீம் எப்படிப்பட்டவங்க ஆளு தெரியுமா? யாரெல்லாம் 3 கூட்டத்தார் சேர்ந்திருந்தாங்க, யாரு சொல்லுங்க? ஐஸ்வர்யவான்கள், பராக்கிரமசாலிகள், தேசத்தின் நாடுகளின் தலைவர்கள், அப்படியா இருக்கு. எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் சேர்ந்தாங்க தெரியுமா தாவீதோடு? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இந்த 3 கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவன் தேவசேனைன்னு என்ன செய்ய முடியாது, பேர் எடுக்க முடியாது. ஒடுக்கப்பட்டவர்கள் பாவம், கடன்பட்டவர்கள் மிகவும் பாவம், முறுமுறுக்கிறவர்கள் வித்தியாசமான ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டத்தை வச்சு இவன் சிங்காசனத்தையும் பிடிக்க முடியாது, இந்த 3 கூட்டத்தை வச்சு இவன் தேவசேனையாக மாறவும் முடியாது. நீங்க படிச்சு பாருங்க, இந்த 3 கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் சிங்காசனத்துக்கு வந்ததா பைபிள் இல்ல. இந்த 3 கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவன் வனாந்தரத்துல கௌதாரி மாதிரி சுத்திட்டு அலைஞ்சான், அவன் தேவசேனையாக மாறவே இல்ல. இன்னும் சொல்ல போனால் அதுல எவ்வளவு பேர் இருந்தாங்க, மொத்தமே 400 பேர். 400 பேரை வச்சுக்கிட்டு ஒருவன் தேவன் சேனைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீங்க பிற்காலங்கள்ல பைபிள்ல படிச்சீங்கன்னா அவனோடு கூடி கொண்டவர்கள் 600 பேராக கணக்கிடப்பட்டார்கள். ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பிறகு அவன் கூட இருந்த குரூப் 600 பேர். 1 சாமுவேல் 30:9 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். போதுமா? கடன்பட்டோர், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் 400 பேர் இருந்து திருப்பி இவங்க டெவலப் ஆகி, இந்த கடன்பட்டவங்க எல்லாம் டெவலப் ஆகி எவ்வளவு வர மாறிட்டாங்க சொல்லுங்க? 200 பேர் கடன்பட்டவன், 200 பேரு ஒடுக்கப்பட்டவன், 200 பேரு முறுமுறுக்கிறவன். எதை செஞ்சாலும் முறுமுறுத்துக்கிட்டு இருப்பான், எதை பண்ணாலும். எவ்வளவு கத்தர் பணத்தை கொடுக்கட்டும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், அந்த சிக்லாக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா தேசத்தையும் கொள்ளையடிச்சாலும் திருப்பியும் வந்து சொல்லுவான் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கேமா. எவ்வளவுதான் அவங்களுக்கு கத்தர் ஃப்ரீனஸ் கொடுத்தாலும் திருப்பி வந்து சொல்லுவான் என்னை ஒடுக்குறான், அவன் என்ன நெருக்கிறான், என்னை ஒன்னு இல்லாமாக்குறான், என்னை நெருக்கிறான். இதே புலம்பல் பாட்டு தான் இந்த 3 கூட்டம். இதே குரூப் டெவலப் ஆகி இப்ப என்ன கண்டிஷன்ல வந்து நிக்குது, 600 பேர். இது தேவனுடைய சேனையா? இதை வச்சு அவன் தேவ சேனையாக கணக்கிடப்படவும் இல்லை. இந்த குரூப் எல்லாம் சுத்தமா ஓரங்கடிதான். கத்தர் பார்த்தாரு, ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் அவனை விட்டு வெளியே எடுத்துட்டு 12 கோத்திரத்துல இருந்து அருமையான ஜனங்களை கொண்டு வந்து உள்ள நுழைச்சாரு. நான் சும்மா உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன், அவங்க எல்லாரையும் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? தாவீது ஒரு பெரிய சேனையாய் மாறும் பொழுது 340,824 பேர் சந்தா. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னதே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னதே, 400 வித்தியாசமான குரூப். திருப்பி டெவலப் ஆகி 600 பேர் ஆனா, 600 பேரும் அதே கடன் பட்டவனும் வம்பு பண்றவனும் தான் இருந்தான். 600 பேர் சேர்ந்து சத்துருக்களை பின்தொடர போனா 200 பேர் சொல்றான் எங்களெல்லாம் ஒண்ணுமே முடியாதுப்பா, நாங்க வரலப்பா அப்படின்னு விடாச்சு உட்காந்துட்டான். திருப்பி அந்த 400 பேரை வச்சுக்கிட்டு அவன் யுத்தம் செஞ்சான். யுத்தம் செஞ்சு ஜெயிச்சுட்டு வந்த உடனே அந்த 400 பேரும் சொல்றான், 200 பேர் யுத்தத்துக்கு வரல, இவனுக்கு எல்லாம் பங்கே கொடுக்க முடியாது, துரத்தி விடுந்தான். எப்படி அப்ப அவன் இருக்கிற டீம் என்னதான் ஆசீர்வாதம் கிடைச்சாலும், என்னதான் ஜெயம் கிடைச்சாலும், எந்த சுபாவத்தை மாத்தல, எந்த சுபாவத்தை மாத்தல, அந்த முறுமுறுக்கிறது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத தன்மை, மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தை, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் தாவீதை வனாந்தரத்துல விட்டுட்டார்.
சுத்திட்டே இருக்கிறான். சுத்து இந்த குரூப் வச்சுக்கிட்டு நீ தேவ சேனையாக மாற முடியாது. ஆனா 1 4 அந்த குறிக்கப்பட்ட அதிகாரத்துல நம்ம கணக்கு போட்டு பார்த்தா 12 துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, நான் சும்மா உட்காந்து ரொம்ப தெளிவா போடல, ஓரளவு போட்டதுல கத்தர் 340,824 பேரை அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். 400 தொடங்கினதான ஒரு வளர்ச்சி எப்படி வந்து சேர்ந்துச்சு? 300,000 ஜாஸ்தியா, 3.25 ஜனங்கள் நிரம்பிட்டாங்க தாவீதிட்ட வந்து. எப்படி? அதுதான முக்கியம். யாரு வந்து சேர்ந்த? சும்மா சபையில வந்து இந்த பன்னி வந்து அது வாட்டுக்கு என்ன செய்யும், 12 போடும், அது ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படி நமக்கு வர வேண்டாம். சபைகள் பெருகும் பொழுது அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னு சொன்னா 6 சபைகள் பெருகின போது என்ன வந்துருச்சு? வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்துச்சு. ஆனா தாவீதோடு இருந்த சபை பெருகின போது முறுமுறுக்கிறவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், கடன்பட்டவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுங்கி விட்டாங்க. அவங்ககிட்ட 5 வந்து சேர்ந்துச்சு. 12 இருந்து ஒரு 5 ஜனங்க வந்து அவனோட மிங்கிள் ஆனா. அந்த மிங்கிள் ஆன உடனே இது போக ஜனங்கள் வர 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 சேர்ந்த உடனே அவன் 300,000 அதிகமான ஆட்களை சிங்காசனத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாலே அவனுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிருச்சு, கூட்டம் கூடி. சபை வளர்ச்சிங்கிறது ஒரு டீம் ஒர்க். சரியான விசுவாசிகள், சரியான ஊழியர்கள் சபைக்குள்ள வராத பட்சத்துல தாவீது வனாந்தரத்துல அழைஞ்சு போற 400-300 வச்சுக்கிட்டு தான் சபை நடத்தணும். ஆனா சரியான தெய்வீகமான ஜனங்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு தேவ சேனையாய் மாறும். நான் இந்த 5 உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இந்த 5 ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பர்னு சொன்னா, ஒரு சரீரத்தில் ஒரு அவயவம்னா அது கரெக்டாக ஒர்க் பண்ணணும். கை கையினுடைய வேலை என்ன செய்யணும்? இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. காலு காலுடைய வேலை என்ன செய்யணும்? செய்யணும். கண்ணு கண்ணுடைய வேலையை செய்யணும். அதுபோல நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சில காரியங்களை வைக்கிறேன். எப்படி இந்த தன்மை வந்தது? அவன் சும்மா தான் இருக்கான். கத்தர் அவனிடத்துல வந்து அவங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு பெரிய சேனையாக அவன் மாறினான். 1 12:2 அவன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சேர்ந்த ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாருங்க. யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும், கவன்கள் எரிகிறதற்கும், வில்லினால் அம்பு எய்கிறதற்கும், வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷரும் ஆனவர்கள் சவுலின் சகோதரராகிய பென்யமின் கோத்திரத்தில். போதும் போதும். அவன்கிட்ட வந்து சேர்ந்த குரூப் பாருங்க. அவன் சிக்லாக்ல மறைவா இருக்கிறான். இப்ப ஒரு குரூப் வந்து அவன்கிட்ட சேருது. எப்படி வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு கூட்டம், அடுத்து கவன்கள் எரிகிற ஒரு கூட்டம், அடுத்து அம்பு எய்கிற ஒரு கூட்டம், அடுத்து வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலி. சர்ச்சில் இல்லாவிட்டா தாவீதோடு சேர்ந்த ஜனங்கள் அந்த மகா சேனையாக உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த ஜனங்கள் யாரு தெரியுமா? ஒத்தாசை செய்யும் ஜனம். நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும், யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்யணும். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவியை கத்தரை ஏற்படுத்தி கொடுக்கறது எதுக்கு காரணம்? ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன? ஆதியாகமத்தில் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு நான் ஏற்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒத்தாசையான ஒரு மனைவியை ஏற்படுத்துவேன். சபைன்னு சொன்னா சபைக்கு ஒத்தாசை செய்யணும், ஹெல்ப்பா இருக்கணும், ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடிய, இல்லாவிட்டால் குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, சபையினுடைய பக்தி விருத்திக்கு உதவி செய்யக்கூடிய ஜனங்கள் முதலாவது சபையில வந்து சேரும். அப்படி சபையில சேரும் பொழுது இந்த சபை தேவ சேனையாக உருவெடுக்கிறது. நம்ம இந்த சபைக்கு எவ்வளவு ஒத்தாசை செஞ்சிருப்போம், எவ்வளவு உதவியாக இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருப்போம். அடுத்து ஒத்தாசை செய்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். 2 கவன்கள் எரிதல். கவன்கள்னா உங்களுக்கு தெரியும், தாவீது எதை வச்சுதான் அடிச்சான்? கோலியாத கவன்கள் வச்சுதான் அடிச்சான். உனக்கு அதுலதான் பிராக்டிஸ் இருந்துச்சு. கவன்கள் எரிகிறதற்கு திறமையான ஜனங்கள். ஒரே அடியில பிசாசை வீழ்த்தணும் விசுவாசிகள் ஊழியர்கள் போட்டு. ஒரு 3 போபிசாசே ஒரே பிசாசே, 3 வருஷமா போபிசாசே போபிசாசேனா அது என்ன அர்த்தம்? நம்ம அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சா இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி ஜெபிச்சு விடுறான். அவன் டெய்லி வீட்டுல இயேசுவின் நாமத்துல போக சொல்லிக்கிட்டே இருக்கான். தாவீது ஒரே டைம் தான், ஒரே கல் தான், ஒரே கல் அச்சம், அது நேரம் அவன் நெத்தியில போய் நெத்தி அடிதான். சாத்தானை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு தேவை. கவன்கள் எரிகிற ஜன நமக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவை. ஒரே அடியில பிசாசை வீழ்த்துவது. பாசப்பால் அவர்கள் ஒரு பிசாசை துரத்தும் போது எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப சிம்பிளா இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவனுக்கு ஜெபிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு ஜெபிக்க போயிட்டாரு. ஆனா அந்த பிசாசு சொல்லிச்சா, நான் போகல, நான் போகல, நான் இங்கேதான் இருக்கேன், நான் இங்கேதான் இருக்கேன்னு சத்தமா கூப்பிட்டு சொல்லுதான். யாரை கூப்பிட்டு? அவர் ஜெபிச்சுட்டு போன பிறகு அவரை கூப்பிட்டு, நான் போகல, இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு. உடனே கிட்ட இருந்த பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா பிசாசு பரியாசம் பண்ணுது, ஒரு சீப்பா ஒரு விழுதும் பவுண்டர் அவரு, பெண்டிகாஸ்டினுடைய மூல காரணமே அவர் தான்,
இப்ப இவரையே பரியாசம் பண்ணிட்டு போதேன், அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு அவர் கிளம்ப போற நேரத்துல அந்த பிசாசு பிடிச்ச ஆள் திருப்பி வந்தாராம். இப்ப சொல்லு நான் போயிடுறேன், இப்ப சொல்லு இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு நான் போயிடுறேன். உடனே எல்லாரும் சொன்னாங்களா, பாஸ்டர் சொல்லுங்க, ஒரு ட்ரிப் தான் சொல்லுவேன், ஒரு ட்ரிப் தான், அது திரும்ப வந்து கெஞ்சுதான், ஒரே ஒரு ட்ரிப் சொல்லு இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு. நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? பிசாசே வந்து சொல்லுது இயேசுவின் நாமத்துல போன். அவர் சொன்னாராம், நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னாரு அறிவேன், ஒரு ட்ரிப் தான். அது அலறி அடிச்சு விழுந்து போச்சான். நம்ம எப்படி செய்வோமா? ஒரே அடிதான் கோலியாத்துக்கு, ஒரு 32 அடி அடிச்சுக்கிட்டு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு பிசாசு நிப்பானான். நம்ம அநேக கவன்கள் எரிகிறதுல சாமர்த்தியசாலிகள் அல்ல. ஒரு ஜபம்தான், ஒரே பாயிண்ட்ல நின்று அடிக்கணும், அதுலயே நின்று நம்ம ஜெயிக்கணும். சபையில உள்ள ஜனங்கள், ஒன்று ஒத்தாசை செய்கிற ஜனங்கள், இரண்டாவது கவன்கள் எரிகிற ஜனங்கள், மூன்றாவது அம்பு எய்கிற ஜனங்கள், வில் வீரர். வில் வீரர்ங்கிறது மற்றவங்களை மன பிசாச மனமடி வைக்கலாம், அப்படி ஒரு வசனம் இருக்கு சாமுவேல்ல. வில் வீரர் அவனை மனமடி வாக்கினார்கள். யோசேப்பை குறித்தும் சொல்லி இருக்கிறது, இங்கேயும் நாம் பார்க்கலாம். வில் வீரர்னு சொன்னா அப்படி நெருக்கிடுவான். 1 Samuel 31:3, சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள், அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு. பாத்தீங்களா, வில் வீரர்னா சவுலை தட்டிடுவானுங்க. நம்ம எத்தனை பேருக்கு சத்துருவை மனமடி வாக்குற ஒரு சக்தி இருக்கு? பிசாசு அலறணும். நான் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்து பிசாசு கத்தும், ஓடும், அலறும், பலவிதமான வல்லமை. ஆதியாகமம் 49:23, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. எத்தனை வில் வீரர் அடிச்சாலும் இவனுடைய வில் அப்படி உறுதியா நிக்கும். யாக்கோப், யோசேப், அவன் ஸ்ட்ராங்கான ஆள். நம்ம எத்தனை பேர் சரியான ஒரு வில் வீரர்களா இருக்கிறோம்? சத்துருவை நம்ம வந்து மனமடிவாக்கணும். உன்னைய பார்த்தாலே ஜபத்துல உட்கார்ந்துட்டானாலே நீ முழங்கால் போட்ட உடனே சத்துருடைய அஸ்திபாரம் அசையணும், பாதாளத்துல ஒரு அசைவு என்ன செய்யணும், உண்டாகணும். ஐயோ ஜபிக்க உட்கார்ந்துட்டானே, போச்சே, உபவாசம் போட்டுட்டானே, இவன் முழங்கால முடக்கிட்டானே, இனி நமக்கு தோல்விதான். அந்த அளவு நம்முடைய நாம் வில் வீரர் போல நிக்கணும். வில் வீரர் அவனை நெருக்கினார்கள். சவுலின் ஆவிய நம்ம அழிக்கிறதுக்கு தான் நமக்கு கர்த்தர் கிருபையும் வல்லமையும் தந்திருக்கிறார். அடுத்ததாக இடது வலது பக்க கைவாட்டம் அப்படின்னு என்ன இருந்தா தெரியுமா? எந்த சைடுல நின்று அடிப்பான்? விசுவாசிகள் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலும் நின்று நம்ம ஜெயிக்கணும். இப்படித்தான் போராட்டம் வரும்னு தெரியாது, இந்த சைடுல இருந்து வரும்னு தெரியாது. இடது பக்கத்திலிருந்து சத்துரு வரலாம், வலது பக்கத்திலிருந்து சத்துரு வரலாம், இப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு எப்பொழுதுமே நீதியாகிய இடது வலது பக்க ஆயுதத்தை நாம் என்ன செஞ்சிருக்கணும்? எப்பொழுதும் தரிச்சிருக்கணும். எந்த கையிலையும் நம்ம சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை வரங்கள் நாம் பெற்றிருக்க வேண்டும். சரியான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னா அவனுக்கு எனக்கு வலது கை தான் ஒர்க் பண்ணும், இடது கை ஒர்க் பண்ணாது, எனக்கு இடது கை தான் ஒர்க் பண்ணும், வலது கை ஒர்க் பண்ணாது. ஊழியன் வந்துட்ட பிறகு எல்லா கையும் ஒர்க் பண்ணணும். கர்த்தருக்குன்னு வந்துட்ட பிறகு உன்னுடைய கொடுக்கிற தன்மை, உன்னுடைய வாங்குகிற தன்மை, உன்னுடைய செயல் தன்மை எல்லாமே எல்லா விதங்களிலும் இருக்க வேண்டும். அவன் கூட இருந்த ஜனங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பே இப்படித்தான் வந்து சேர்ந்துச்சு. ஒத்தாசை செய்கிற ஜனங்கள், கவன்கள் எறிகிற ஜனங்கள், வில் வீரர், வலது இடதுகை வாட்டமான பராக்கிரமசாலிகள். நம்ம சபையில பாதி பேர் கோழைகளாக இருக்கிறாங்க. விசுவாசம்னா தடுமாறிடுறாங்க, வறுமைன்னா தடுமாறிடுறாங்க. ஒரு சின்ன, அதாவது எல்லாம் டச் மீ நாட், தொட்டால் சின்னிங்கி, சின்ன பிரச்சனைனா போதும் கோயிலுக்கு வரமாட்டோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா போதும் உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டோம், ஒரு சின்ன போராட்டம்னா போதும் 4 மாசம் ஆலையே காணும். இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு நம்ம சபையை எதிர்கட்ட முடியாது, தேவ சேனையாக மாற்ற முடியாது. அவனோடு வந்த ஜனங்கள் ஒத்தாசை செய்யும் ஜனங்கள், வில் வீரர்கள், கவன்கள் எரிகிறவர்கள், வலது இடது பக்க வாட்டம் உள்ள பராக்கிரமசாலிகள். கிதியோனை பார்த்து கர்த்தர் முதல்ல சொன்ன வார்த்தை பராக்கிரமசாலியே. கிதியோனேனே கூட பேசவே இல்லை, அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை என்னதான்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிற. ஆனா அவனுக்கு அவனுடைய அந்த பராக்கிரமத்தின் தன்மை தெரியல. அவன் சொன்னா, கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கு எல்லாம் ஏன் இப்படி நடக்கணும்? கர்த்தர் நம்ம அநேகரை பராக்கிரமசாலிகளாக இந்த சபையில வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும், பைபிள் சொல்லியிருக்கிறது, உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டுவோம், உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தருடைய வல்லமையில நின்று நாம் ஜெயிக்க வேண்டிய ஜனங்கள். அடுத்ததாக 1 Samuel 12:8, காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணன இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இங்க 3 கூட்டம் சொல்லி இருக்கிறார். காத்தியரில்
மூன்று கூட்டம் ஜனங்கள் வந்தாங்க. ஒரு கூட்டம் வந்து பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற ஜனம், இரண்டாவது கூட்டம் வந்து சிங்க முகம் போன்ற முகம், மூன்றாவது வெளிமானின் வேகம். பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து சேர்ந்த டீம் எல்லாம் எப்படி டீம் வந்து பாருங்க, ஒரு சாதாரண விளையாட்டு அணிக்கு எத்தனை கோடி கொடுத்து ஒருத்தனை ஏலம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அவன் உங்களுக்கு தெரியும் தானே, உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்களா, முழிச்சு முழிச்சு கூட்டத்தை கூட விட்டுட்டு டோர்னமெண்ட் இல்லைன்னா ஏதாவது முக்கியமானதுன்னா நம்மால் கோயிலுக்குலாம் வரமாட்டான். அவனுக்கு எது பார்க்கணும், அங்கே போய் உட்காந்துருவான், எங்கேயாவது போய் உட்காந்துருவான். அவங்க பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனை நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை நினைச்சிடான், கொட்டுறான் ஒரு ஆளுக்காக. ஆனால் தாவீதுக்கு அப்படி இல்லை, அவன் சும்மா இருந்தான், அரணான இடத்துல அவன் தங்கியிருந்தான். அவனை தேடி வந்த ஜனம் யார் தெரியுமா, பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற ஜனம். பரிசையும் ஈட்டினா என்ன தெரியுமா, எப்படி இப்படி அவங்க யாருன்னா, கோலியாத்து வரும்போது அவனுக்கு முன்னால் ஒருத்தன் வந்தான். கோலியாத்து வரும்போது வாசிங்க, அவனுக்கு முன்னால் ஒருத்தன் வந்தான், அவனுடைய பரிசையும் இவன் பேசாமல் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறான். சர்வாயுத வர்க்கம் தரித்து அவன் வர்றான், நெற்றிப்பட்டை மட்டும்தான் கட்டலை. ஆனால் இவனுக்கு முன்னால் எதை பிடிச்சிட்டு வரான், ஒருத்தன் ஈட்டியும் பரிசையும் பிடிச்சிட்டு ஒருத்தன் வருவான். வாசிங்க 1 Samuel 17:7, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும், அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும், பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அதாவது இதுவுமே யுத்தம் செய்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது. ஈட்டியை கொடுக்கணும்னு இவன் ஈட்டியை கொடுக்கணும், பரிசை பிடினா பரிசை பிடிச்சிருவான், கேடக மாதிரி இருக்கும். தற்காப்பு, சபையில சபையை காக்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், ஜனங்களை காக்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், பரிசை பிடிக்கிறதுக்கு ஈட்டி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு ஆத்மாவை காக்குறதுக்கு, ஒரு ஊழியரை காக்குறதுக்கு, சபையினுடைய ஜனங்களை காக்குறதுக்கு நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு தன்மை, தற்காப்பு தன்மை இருக்கணும். நம்ம யுத்தம் செய்யறோமோ இல்லையோ, ஆனா ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிறவனாக நீ மாற வேண்டும். உடனே அந்த இடத்துல வந்து அவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவனுக்கு ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தான். அதுபோல நம்முடைய பரிசுத்தவான்களுக்கும், நம்முடைய ஜனங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்க ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிற ஜனங்களாக, பாதுகாக்கிற ஒரு தற்காப்புக்கு நிற்கக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் நிற்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, அவனோடு வந்த காத்தியர்ல உள்ள கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்கன்னா, சிங்க முகம் போன்றவர்கள். பார்த்தாலே சிங்க மாதிரி இருவான், தைரியம். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கோழைத்தனமே இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் வந்து பைபிள படிக்க படிக்க அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப கோழையும் யாரா மாறிடுவான், வீரனாய் மாறிடணும், பலவீனனும் பலவானாய் மாறிடணும், பயந்தவெல்லாம் தைரியசாலியா மாறிடணும். சும்மா நீங்க இந்த இருட்டுக்கு பள்ளிக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் பயந்து புலம்பி அதிரியப்பட்டு டிப்ரெஸ்ட் ஆயிடக்கூடாது, சரியா நிக்கணும். அந்த ஜனங்கள் சிங்க முகம் போன்ற ஜனங்கள், அவங்க முகத்தை பாத்தீங்கனாலே சிங்க மாதிரி நிப்பான். எப்படி என்ன வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். தைரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு அந்த தைரியம் இல்ல. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னைக்கு நமக்கு தைரியம் இருக்கா, ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு தைரியமா நிக்கிறோம். சிம்சன் போறான், ஒரு சிங்கம் வருது, உடனே அவங்க அம்மா அப்பா எங்க என்னைய காப்பாத்துங்கலாம் கத்தவே இல்லை, அங்கேயே நின்று அபிஷேகத்துல நிறைஞ்சு அவங்க ஆவியானவர் உள்ள வந்த உடனே அந்த சிங்கத்தோடு கட்டி புரண்டு சண்டை போட்டு கிழிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டான். ஒரு சின்ன நகம் கூட தான் மேல படவிடாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேரண்ட்ஸ்ல வந்து நின்றுட்டு போலாமா அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டான். எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த பயமே இல்லை. அதே போல இதே தாவீது, ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்குது, நீங்க என்ன செய்வீங்க, ஒரே ஓட்டம் மொத்த ஆடையும் விட்டுட்டு ஓடி போயிடுவோம் அப்படிதானே. இல்ல என்ன செய்வோம், யாரையாவது கூப்பிடுவோம் வாங்க ஓன்னு கத்துவோம், இல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். இவன் என்ன பண்ணா தெரியுமா, நேர போய் அது வாயில இருந்து அதை பிடிச்சி இழுத்தான், ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்தான், அது இவன் மேல பாஞ்சது, அதை அங்க அடிச்சு கொண்டுட்டு தான் திருப்பி வந்தான். எந்த அளவு அந்த தைரியம் இருக்குன்னு பாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சரியான தைரியமே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை போதும், பட 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 படப்படன்னு ஹார்ட் வந்து 3 ஹார்ட் சேர்ந்து அடிக்கிற மாதிரி கடை 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 கடன் அடிச்சிடும், வேர்த்திரும் விறுவிறுத்திரும் போச்சு. உடனே அவங்க வந்து அறிக்கையெல்லாம் தாறுமாற பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம செய்யவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தைரியசாலிகளை மாறணும். காத்து புத்திரரில் அவனோடு வந்து சேர்ந்த ஜனங்கள் சிங்க முகம் போன்ற ஜனங்கள், ரொம்ப தைரியமான ஜனங்கள். அடுத்து அவன் கூட வந்து சேர்ந்த ஜனங்கள் யார் தெரியுமா, வெளிமானின் வேகம். இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ ஆமையா இருக்க கூடாது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் தேராதுன்னு சொல்லுவான். அந்த கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சுன்னா அந்த வீடு தேராது. அதே போல ஆமை ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலும் தேராது. நான் ஒரு கம்பெனிக்காக ஜெபிக்க என்னை கூப்பிட்டாங்க, நான் கம்பெனிக்கு போய் ஜெபிச்சேன். அது ஒரு பெரிய கம்பெனி, பட் டவுன் ஆகிட்டு இருக்கு. நான் போய் ஜெபிச்சேன், ஜெபிச்சு இயேசுவி நாமத்தில் போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஆமை தெரிஞ்சுது, என்னடா இது கம்பெனி தேராது போல் இருக்கு.
அப்படியே போயிருச்சு. அது ஸ்லோ ப்ராசஸ்ல கம்பெனி மூடிட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஸ்பீட் இருக்கணும். ஒரு காலத்துல முயலா இருந்ததெல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு எல்லாமே அப்படியே ஸ்லோ ஆயிட்டே வராங்க. முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சுது, ஓடிச்சு, முயல் போய் தூங்கிடுச்சு, ஆமை போயிருச்சு. திருப்பி முயல் என்ன குதி குதிச்சாலும் என்ன செய்யல, காரியம் சக்சஸ் ஆகல. யோசிச்சு பாருங்க நம்முடைய வேகம் எப்படி இருக்கு. பிரசங்கம் முடிய போது, பிரசங்கம் தொடங்கிட்டாங்கன்னா கூட இவங்க அப்படியே இந்த கல்யாணத்துல பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் வரேன். மெல்ல பிரசங்கம் தொடங்கிருச்சுப்பா, கத்தோடைய வார்த்தை கேட்கறதுக்கு தானே நீ புறப்பட்ட, வீட்டிலேருந்து புறப்பட்டது, பஸ்ஸுக்கு காசு செலவழிச்சது, வண்டிக்கு பெட்ரோல் போட்டது, திருக்குனதுலாம் எதுக்கு? கத்தோடைய வார்த்தை அது தொடங்கிடுச்சுன்னா நீ வந்து இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஓடுறோம் இல்லையா, டிக்கெட் ஒரு காலத்துல ரசிக்கப்படாத காலங்களில் தியேட்டர்ல பெல் அடிச்ச உடனே ஓடுனீங்களே, நாய் ஓடுற மாதிரி தட்ட 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 தட்டன்னு ஓடணும். நானும் ஓடி இருக்கேன், ஓடணும் தானே, எல்லாரும் ஓடணும். ஆனா இப்ப வந்து தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு அப்படியே யோசிக்கிறோம், போகவா வேண்டாமா, போகவா வேண்டாமா, போகவா வேண்டாமா. ஒரு ஸ்பீடு வேணும், வெளிமானின் வேகம். ஆசைகள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆசைகள் அப்னேரை விரட்டினான். அப்னேர் வந்து ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஆசைகள் இவனை விடவே இல்லை. ஓடும் போதே அவன் சொல்றான், என்னடா இவன் பிசாசு மாதிரி நம்மளும் இவ்வளவு ஃபாலோ பண்றானே, ஏ நீ வேகத்தை குறை, என்னைய விட்டுடு, என்னைய விட்டுரு, என்னைய விட்டுருங்கிறான் அப்னேர். இவன் இன்னைக்கு உன்னைய விடவே மாட்டான், உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன்ட்டு வரட்டான். பைபிள் சொல்லியிருக்கு, ஆசைகள் கலைமானினோட என்ன செய்வான், வேகமாக ஓடுவான். மான் தான் ஹை ஸ்பீடு, அதில் ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான வேகத்தில் போகும். அவ்வளோ ஸ்பீடில் இருந்தான். அப்படிப்பட்ட ஸ்பீடான ஆளுங்க தான் என் சபைக்கு தேவை. முழங்கால் போடுவோம் அப்படின்னு இப்படியே அந்த நீர் யானை அசைந்து எழுந்து முக்காடை இழுத்து பேண்டை இழுத்து சட்டையை போட்டு இழுத்து வர்றதுக்குள்ள பாதி பேர் ஆவியில் நிறைஞ்சு முடிச்சிடறான், அடுத்த பாயிண்ட் போயிடும். அவங்கெல்லாம் காத் புத்திரர்லாம் கலைமானின் வேகம் கேட்ச் பண்ணிடுவான், டக்கு 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 டக்குன்னு. இந்த பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க, ஒரு சிலர்ல அவங்க என்ன அந்த ஷார்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான், நம்மளை மாதிரி உட்காந்துன்னு எழுதிட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் அதை மைண்ட்ல எடுத்துக்குவான், பாதி என்ன செய்வான், ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டே இருப்பான். நோட் பண்ணிக்கணும், நீங்க நம்முடைய ஜனங்கள் தேவசேனையாக சபை மாறணும்னா நம்ம எல்லாம் கலைமானை விட வேகமா மாறணும். நம்முடைய வேகத்தை கூட்ட வேண்டிய காலம் இதுதான். ஸ்விஃப்ட்னு காருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்விஃப்ட்னா என்னது? ஸ்விஃப்ட்னா என்ன அர்த்தம்? வேகம். ஒரு பறவைக்கும் பேர் என்னது? ஸ்விஃப்ட்னு இருக்கு. ஏன்னா அது எல்லா பறவையும் விட வேகமா போகும். நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? மான் வேகம் இல்லாவிட்டாலும் மனித வேகத்துக்காவது வாங்க. நம்ம வந்து தேவ சமூகத்தை தேடும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் எழும்பும் போது, உடனே நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஸ்பீடு இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. தாவீது தேவசேனையாய் மாறினதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க. அழகாக ஜனங்களை பொறுக்கி எடுத்த மாதிரி அந்த ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. இவன் பார்க்கறான், வர்றதெல்லாம் கடன்பட்ட தீமெல்லாம் போயிடுச்சு, முறுமுறுத்தவெல்லாம் ஒதுங்கிட்டான், ஒடுக்கப்பட்டவெல்லாம் ஒதுங்கிட்டான். இப்போ வர்றது எல்லாமே கவன்கள் வீசுறவன், பரிசு ஈட்டி பிடிக்கிறவன், ஒத்தாசை செய்கிறவன், கலைமானை விட வேகமானவன், சிங்கமுகம் போன்றவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவன் வரவேற்றான். அவங்க தான் அவனை தேடி 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 வந்து சேர்ந்த போதுதான் அந்த ஜனங்கள் தான் தேவசேனையாக மாறினார்கள். அடுத்து இதே காத்துல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. ஒன்னு நாளாகமும் 12:15. யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இதுவும் காத்து புத்திரர்கள் தான். யோர்தான் கரை புரண்டு ஓடும், கால் வச்சா சொலஞ்சா. பின்விளைவுகளை சிந்திக்காம கர்த்தருடைய வேலைக்காக குதிக்கிறாள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே துணிந்து நின்றார்கள், மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். நீங்க படிச்சு பாருங்க, யோர்தானை கரை புரண்டு ஓடுகிற முதலாம் மாதத்திலே அதை கடந்து விடுவார். அதான் தெய்வீகமான ஒரு வைராக்கியம். கரை புரண்டு ஓடுது, ரொம்ப ஆழமா இருக்கு, சுழற்சி ஆகுது, நாங்க செத்து போயிருவோம். காத்து புத்திரரை கொண்டு வந்து விட்டா அவன் பாட்டுக்குள்ள போயிட்டே இருவான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா எங்க வந்துருவான், கரைய கடந்துருவான். கரைய கடந்துருவது மாத்திரமல்ல, ஏறி அங்க இருக்கிற ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டான். போய் அங்க போய் அடி வாங்கல, அங்க உள்ள போனது மாத்திரமல்ல, போன இடத்துல எல்லா வல்லமைகளையும் துரத்தினார்கள். யோசுவாவின் புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துல பாதி கோத்திரத்தார் சத்துருக்களை துரத்தி விடவில்லை, பாதி கோத்திரத்தார் சத்துருக்களை விரட்டி விடவில்லை, அவங்களோடு ஐக்கியமாகி விட்டார்கள். ஆனா இவங்களை பத்தி பாருங்க, சத்துருவை துரத்தி விட்டார்கள். யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை,
ஆகையால் கானானியர் இன்னால் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? நீங்கள் போய் சேர்கிற தேசத்துல இருக்கிற ஜாதிகளை என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும். இந்த காத்து புத்திரர் என்ன செய்வாங்க தெரியுமா? அது பாட்டுக்கு யோர்தானுக்குள்ள விழுந்து கரை நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்துட்டு அங்க போய் சும்மா இருக்க மாட்டான். அங்க இருக்கிற ஆவிகள் அனைத்து எல்லா கானானின் குடிகள் எல்லாம் துரத்தி விட்டாங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு துரத்திட்டியா? உங்க வீட்டுல உங்க பிசினஸ்ல போராடுற ஆவிகளை துரத்திட்டீங்களா? உங்க சரீரத்துல போடுற வியாதிகளை துரத்திட்டீங்களா? போராடுற வியாதிகளை துரத்திட்டீங்களா? உங்களுடைய அழைப்புக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை துரத்தி விட்டீங்களா? நீங்க இங்க படிச்சு பாருங்க, காசேரியில குடியிருந்த கானானியரை அவர்கள் துரத்தி விடவில்லை. யோசுவா 15:14. அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலை துரத்தி விட்டு, பாத்தீங்களா, இவன் துரத்தி விட்டான், இந்த குரூப் துரத்தி விடவில்லை. 17:12. மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட கூடாமற் போயிற்று. துரத்தி விட முடியல. ஒரு குரூப்புக்கு துரத்தியே விடல, ஒரு சிலருக்கு துரத்தி விட முடியல, ஒரு சிலர் துரத்தி விட்டார்கள். நான் மூணு கூட்டத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலேப் வந்து அந்த ஆவிகளை அந்த குடிகளை துரத்திட்டான். மனாசேயின் புத்திரர் அந்த குடிகளை துரத்தி விட கூடாமல் போயிற்று. எப்ராயிம் புத்திரர், மனாசே புத்திரருடைய இன்னொரு குரூப் துரத்தி விடவில்லை. நமக்கு வந்து சத்ருவை துரத்துறவங்க தேவை, பிசாச துரத்துறவங்க வேணும், அந்நிய வல்லமைகளை துரத்துகிறவர்கள் வேணும், பொல்லாத சுபாவங்களை துரத்துகிறவர்கள் சபைக்கு தேவை. அப்பொழுதுதான் சபை வந்து சிரமமாகும். நம்முடைய ஜனங்கள்ல அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த நாட்களில எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக அவனோடு வந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? 1:12:18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனை உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். அடுத்து அவன் வந்து அடுத்து சேர்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுமா? சமாதானம், சமாதானம், நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருப்போம், உமக்கு சமாதானம். சபையில இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தங்களுடைய சமாதானத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இயேசு போகும்போது நமக்கு வச்சு விட்டு போன ஒரே சொத்து எதுதான்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். சில இடங்கள்ல சாவு வீட்டுல போய் இவங்க துக்கத்தை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போவாங்க. இவங்க அழுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அழாதீங்க, பரவாயில்ல, கத்தர் அறியாம ஒண்ணு நடக்காது. அவங்க இவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சமாதானத்துல நிறைஞ்சு இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? இவங்க வந்த உடனே தாவீதுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இவன் சொன்னா, நீங்க சமாதானமா வாரீங்களா, இல்ல என்னைய காட்டி கொடுக்கறதுக்கு வாரீங்களா? அதுக்கு முந்தின வசனத்துல க்வெஸ்சன் பண்றான், நீங்க சமாதானமா வந்தீங்கன்னா எங்க கூட இருங்க, இல்ல நீங்க காட்டி கொடுக்கறதுக்கு வந்தீங்கன்னா வராத, கத்தர் அதை பார்த்து கண்டிப்பாராக. உடனே தீர்க்கதரிசனம் வந்துச்சு, உனக்கு சமாதானம். நமக்கு சமாதானம் இருக்கா? வானமும் பூமியும் இடிஞ்சு விழுந்தா கூட உனக்கு சமாதானம் நினைச்சே கூடாது, கெட்டு போகவே கூடாது. உங்களுக்கு சமாதானம் நிரம்பி இருக்கணும். அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சமாதானம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். வாசிங்க, ஏசாயா 48:18. ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு சமாதானம் தேவை. நீங்களே போட்டு கூட்டையை குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு சிலருக்கு பாருங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாது. கல்யாண வீட்டுல வச்சு என்னத்தையாவது பேசுவான், சாவு வீட்டுல வச்சு என்னத்தையாவது பேசுவான். நாலு பேர் கூடி வந்திருக்கும் போது எதை பேசக்கூடாதோ அதை பேசுவாங்க. மறைவுல பேச வேண்டியதே வெளியரங்கமா பேசுவாங்க. வெளியரங்கமா பேச வேண்டியது எங்க போய் பேசுவாங்க? தனியா உட்காந்து யார்ட்டையாவது பேசுவாங்க. அது அந்த திறமைகள், அந்த கிருபை இல்ல. எந்த நேரத்துல சமாதானத்துக்காக நீங்க மௌனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கூட உங்களுடைய வேகத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த விஷயத்துல அப்படியே பொங்கிடக்கூடாது, பஸ்டா இருக்கக்கூடாது, கத்திரக்கூடாது, கூக்குரல் இட்டக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சில குடும்பங்களுக்குள்ள பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். நம்ம சான்ஸே கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆள் சமாதானம், அடுத்த ஆள் சமாதானம். பிரச்சனையில உடனே சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் தேவை. இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தர் மேல் ஒருத்தர் பட்சமா இல்லாததுனாலதான் சமாதானம் கெட்டு போகுது. அதான் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது.
நாங்கள் உமது ஈசாயின் குமாரனே உமது பட்சமாய் இருப்போம், உமக்கு சமாதானம். நமக்கு அந்த உண்மையான புருஷனை நேசிக்கிற தன்மை இல்லை, மனைவியை நேசிக்கிற தன்மை இல்லை, பெற்றோரை நேசிக்கிற தன்மை இல்லை, ஊழியத்தை நேசிக்கக்கூடிய தன்மை இல்லை. நேசிக்கும் பொழுது சமாதானம் தானா வந்துடும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சமாதானம், மிகுந்த சமாதானம். பைபிளை நல்லா படிங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கிறது ரொம்ப ஈஸி, பிராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டம். நம்ம எத்தனை பேர் சமாதானத்தை காத்துக்கொள்றோம், எத்தனை பேர் பீஸ் மேக்கர்ஸா இருக்கிறோம். ரெண்டு பீஸ் இருக்கு, ஒன்னு துண்டு துண்டாக்கலாம், ஒன்னு துண்டு துண்டாக்குனதை என்ன செஞ்சுக்கலாம், நினைச்சுக்கலாம். நீங்களாம் எப்படி, எந்த மேக்கரா இருக்கீங்க, துண்டு துண்டாக்குறதுல மேக்கரா இல்லவிட சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா? தாவீதின் குரூப் சேர்ந்து ஒரு தேவ சேனையாய் மாறினதுன்னா அதுக்கு காரணம் அவங்க கூட வந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருப்போம், உமக்கு சமாதானம். அப்பதான் அவன் பார்த்தான், ரைட், இவங்க உண்மையாவே சமாதானத்தோடு வந்திருக்கிறாங்க. உடனே ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லி, தாவீதின் குமார் ஈசாயின் குமாரனே உமக்கு சமாதானம்னா, உடனே அவங்களை எல்லாரையும் ஒவ்வொரு குரூப்புக்கும் தலைவராக மாத்தி, எவ்வளவு ஜனங்கள் வராங்க தெரியுமா அவனோடு, ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 50,000, 40,000 அது பாட்டு ஜனங்கள் வந்து சேர்ந்தது. காரணம் என்ன தெரியுமா, பூரண சமாதானம். நமக்கு பூரண சமாதானம் இருக்கா? உண்மையே அவன் பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு எப்படி ஏற்பட்டது, சமாதானம். நமக்கு எவ்வளவு சமாதானம் இருக்கு, மனைவிட்ட சமாதானம் இருக்கா, புருஷன் சமாதானம் இருக்கா? ஒரே வண்டியில போறோம், ஒரே வீட்டில் தங்குறோம், ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம், எத்தனை பேருக்கு சமாதானம்? நான் ஒரு சிஸ்டத்தை கேட்டேன், அவங்க சொன்னாங்க நாங்கள் 2 வருஷமா பேசினதே இல்லை. எப்படி, ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அதில் ஒன்று சிஎஸ்ஐ, புருஷன் சிஎஸ்ஐ, மனைவி வந்து அரகுர பெந்தேகோஸ் வருஷத்தில் ஒரு ட்ரிப் கோயிலுக்கு வருவா, அவ்வளோதான். பெண்டிகாஸ் கிடையாது, அவங்க தாத்தா வந்து நம்முடைய பெண்டிகாஸில் ஒரு பாஸ்டராக இருந்தார், அதை வச்சு இதுங்க அரகுறையாக வந்துட்டு போவோம். 2 வருஷம் 2 பிள்ளைங்க அவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க, கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, அவர் டாக்டரு, இது ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. 2 வருஷம் சுத்தமாக பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் சிஎஸ்சிக்கு போவாங்க, ஒரே காரில் போவாங்க. நான் கேட்டேன், இது என்னடா, இது 2 வருஷம் அருமையால மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி, இவர் கார் கரெக்டாக அந்த டயத்துக்கு கார் எடுப்பார், அந்த அம்மா வந்து கார் திறந்து பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு உட்காந்துக்கணும். கார் டோரை ரொம்ப ஸ்பீடாக அடைச்சிருச்சுன்னா வண்டி ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம், வண்டி இன்னைக்கு பிரச்சனை வரப்போகுது. ஒரு நாள் நம்ம சர்வீஸுக்கு பாதியிலே வந்துட்டாங்க, சிஎஸ்சி சர்வீஸ்லேருந்து பாதியில் புறப்பட்டு நம்ம சர்வீஸுக்கு வந்துச்சு. இது ஒரு மாதிரி டோர் கீர அடைச்ச உடனே சர்ச்சில் இறங்கினோடனே அவன் அப்படியே தடுமாறிட்டான், இவன் என்னவோ பண்ண போறா போல் இருக்கேன்னு சர்ச்சில் இப்படி திரும்பி பார்த்துருக்கான். இவர் இருந்த டென்ஷனை பார்த்தோடனே இவன் நேரம் வெளியே வந்துட்டான், இவன் வெளியே போறானோடனே அவன் சர்றன்னு வெளியே வந்துட்டான் பிள்ளைகள் எழுத்துக்கிட்டு. சரி, அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் இன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் இருக்கா, நம்ம காரை கொண்டு போய் இவ்வளோ வீட்டில் விட்டுருவோம்ட்டு வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவளும் காரில் ஏறிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். சரி, நேரம் கொண்டு வந்து காரை வீட்டில் நிப்பாட்டினா இவன் பாட்டுக்கு இறங்கி உள்ளே போனான், அவன் காரை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். 2 வருஷம் வேலைக்காரி தான், சாப்பாடுலாம் கொடுப்பா. இவன் மாதம் 25,000 அவடி அப்படி உட்காந்துருந்தான்னா அப்படி தூக்கி போடுவான் டேபிளில், டம்முன்னு வந்து விழுவும் 25,000 ரூபா, அதை எடுத்துக்கணும்வா. ரைட்டு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, சாப்பாடு, வண்டிக்கு பெட்ரோல் கெட்ரோல் எல்லாம் பார்த்துக்கணும், வேலைக்காரங்களுக்கெல்லாம் சம்பளம்லாம் பார்த்துக்கணும். அவன் டாக்டரு முடிச்சுட்டு வந்தவொடனே நேராக வருவான், டேபிளில் சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவான், மாடியில் போய் படுத்துக்குவான், காலையில் புறப்பட்டு நேராக வருவான், அவன் போட்டு போயிட்டே இருப்பான். இப்படி யாராவது வீடு இருக்கா, இப்படி யாராவது இருக்கீங்களா? பிசாசு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். வீட்டில் நீ தேவனுடைய சேனை இல்லை, யாருடைய சேனை, பிசாசினுடைய வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையில் உன்னை சேர்த்துட்டான்னு அர்த்தம். தேவனுடைய சேனைனா அதுக்கு சமாதானம் இருக்கும், அதுல வந்து பிரிவினைகள் கிடையாது. கர்த்தருடைய பட்சத்துல இந்த ஜனங்கள் இருப்பார்கள். அடுத்ததாக 1 Kings 12:32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. அடுத்து இந்த குரூப்ல சேர்ந்த வந்த ஜனங்க யாருன்னா, இசக்கார் புத்திரர்ல ஒரு குரூப் வந்துச்சு. இவங்க எவ்வளவு வந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டா, காலாகாலத்துக்கு தகுந்த யோசனை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஜனங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன், அங்க போகணும் இங்க போகணும், அதுல போடு பணத்தை, இதுல போடு, அதுல கவுத்து, இதுல கவுத்து, அந்த பிசினஸ் பண்ணு, அவனை இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, கிளியரா யோசனை சொல்லுவோம். பாருங்க அந்த ஜனங்களுடைய கெப்பாசிட்டியை பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள், கரெக்டா யோசனை சொல்லுவான். நம்ம எப்படி யோசனை நமக்கு கிடைக்குது, நமக்கு வந்து சிலருக்கு சொல் புத்தி கிடையாது, சிலருக்கு சுய புத்தி கிடையாது. தமிழில் சொல்லுவான், ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லாவிட்டா என்ன இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். சுயமாக சிந்திச்சு நல்லபடியாக காரியத்தை செய்யக்கூடிய சக்தி இருக்கணும், இல்லை யாராவது சொன்னால் அதை செய்யறதுக்காவது என்ன இருக்கணும், ஒப்பு கொடுத்து செய்யறதுக்கு சக்தி வேணும். ரெண்டு இல்லைன்னா எப்படி இருக்கும். அந்த இசக்காரில் உள்ள குரூப்புங்க, ஒரு குரூப் ஜனங்கள் 200 பேர் இருந்தாங்க, 200 பேரும் கரெக்டாக ஆலோசனை கொடுப்பான். இன்னைக்கு மனைவி ஆலோசனை கொடுத்தா உடனே அவன் சொல்ல சொன்னா,
நீ சொல்லி நான் கேக்குறதா, அவ்வளவுதான். புருஷன் சொன்னா நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நம்மகிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க சும்மா இருங்க. யார புருஷன? இந்த தலையை தட்டி இந்த தலை எழும்பிருது டப்புன்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது. யோசனை, காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடியவர்கள் அவங்க. எந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? அகித்தோப்பில் யோசனை வந்து தாவீதுக்கு விரோதமா இருந்தது. இன்னொருத்த ஆலோசனை சொன்னா அதுவும் தாவீதுக்கு ஒவ்வொரு விதத்திலே விரோதமானது. தாவீது ஒரு ஜெபம் பண்ணா, கர்த்தாவே அகித்தோப்பலுடைய ஆலோசனை என்ன செய்யுங்க, பைத்தியமாக்கி விட்டுருங்க, அபத்தமாக்கி விடுங்கன்னு. பைத்தியமே ஆயிடுச்சு. ஆலோசனை சொல்லிட்டு தன்னுடைய ஆலோசனையை கேட்கலன்னு சொன்னவனே நாண்டுக்கு நின்று செத்துட்டான். எதுக்கு? தான் சொன்னதை கேட்கலையா? நீ சொன்னதை கேட்கணும் எங்க எழுதி வச்சிருக்கு? நம்ம வீட்டுல ஒரு சிலர் அப்படித்தான், நான் சொன்னதை கேட்கல, அவருக்கு நான் இந்த வீட்டில் இருந்து என்னத்திற்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே தேவ ஆலோசனையே நிலை நிற்கும், நான் பேசுறது தேவ ஆலோசனையா இருக்கணும், நம்ம கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும். அது கேட்கறதுல ஒன்னும் தப்பு கிடையாது. சாராள் இவனை துரத்துன்னு சொல்லிட்டா, இஸ்மவேல துரத்துங்க, உள்ள வீட்டுல வைக்க கூடாது. ஆபிரகாமுக்கு பயங்கர துக்கமாயிருச்சு. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் துக்கமா இருந்தது. நைட்ல போய் என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன், கத்தர் சொல்றாரு அவள் சொல்லுவது எல்லாவற்றையும் என்ன செய், கேள். என்ன செய்யறது? நீங்க என்ன செய்வீங்க? அவன் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்புனா, வேக வேகமா துருத்தியில தண்ணியை நிரப்புனா, பையனை எழுப்புனா, அவளையும் எழுப்புனா, ரைட் நீ கிளம்பி போயிட்டாரு, உனக்கு இவளுக்கு இனிமே செய்யாது, ஒத்து வராது, இது காலத்துக்கும் பிரச்சனை, நீ போயிடுட்டான் உடனே. ஏன்னா யாரு சொன்னது? முதல்ல சாராள் சொன்னது இவனுக்கு துக்கமா இருந்தது, அது மனுஷிக்கு துக்கம். இப்ப தேவ ஆலோசனை வந்துட்ட பிறகு உடனே அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்பிடிஞ்சு வெளியே அனுப்பிட்டான். நம்ம செய்வோமா? நமக்கு இப்படி ஆலோசனை இருக்கா? தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும். காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, புருஷன் போய் அவர் கீழ்ப்படியாம போய் முட்டிட்டு வந்துருவான். நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் எப்பவுமே கேட்கறதே கிடையாது, அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு. யோசனை சொன்னா அதை பரிசீலி. அது ஒரு சின்ன பையன் ஒரு யோசனை செய்யலாம், சொல்லலாம். யார்கிட்ட இருந்து யோசனை வந்தாலும் தகுந்த யோசனையான்னு என்ன செய்யணும், பார்க்கணும். கர்த்தர் பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ யோசனைகள் ஆண்டவர் அழகா சொல்லிக்கும். நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு அப்படி ஆள் இருக்கா? தகுந்த யோசனை சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? கல்யாணம் கட்டி போகும்போது பிள்ளைகளுக்கு தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். மாமியார நல்லா கவனிச்சுக்க, மருமகன அந்த வீட்டுல எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்க, நல்ல பேர் எடுக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ போன உடனே புருஷனை மட்டும் பாக்கெட் பண்ணு, நம்ம சொல்லி கொடுப்போம், அவ்வளவுதான். நமக்கு முக்கியமான ஆள் அதுதான். எப்படி பண்ணுவையோ தெரியாது, சீக்கிரமா எங்கிருந்து கிளம்பிடு. இப்படி சொல்லி கொடுத்தோன்னா என்ன செய்யும்? இது முதல் நாளே அம்மா இப்படி சொன்னாங்கன்னொடனே போய் 2 மணி நேரத்திலேயே பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க, 3வது மணி நேரத்துல என்ன செஞ்சிருவான், அடி தடி ஆயிடும். அப்படி செய்யக்கூடாது. நீங்க வந்து தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். தாழ்ந்து போ, விட்டுக்கூடு, பரவாயில்ல, எல்லா வீட்டுக்கும் எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்படிதான் நம்ம பேசணும். நம்ம அப்படி பேசுவோமா? ஒரு பணக்கார சகோதரன் நம்முடைய விசுவாசிதான், மக வந்து பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்துட்டான். அவன் என்ன நினைச்சது, அப்பா வந்த போதெல்லாம் பயங்கரமா கவனிக்கிறாரு, அதனால சண்டை போட்டு வந்தா நம்மள எங்க வச்சுக்குவாரு, வீட்டுல வச்சுக்குவாரு. இவ அழுதுகிட்டு வந்ததை பார்த்த உடனே அந்த அம்மா அழுதுருச்சு, தம்பி சூடாயிட்டான், எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க, பிள்ளை வந்துருச்சுன்னு. இவர் இப்ப வந்த உடனே என்ன செஞ்சிருவாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் வந்த உடனே, நான் உன்ட்ட பாசமா இருந்ததெல்லாம் உண்மைதான், அதுக்காக புருஷனை விட்டு வர சொல்லி நான் பாசமா இருக்க மாட்டேன், கிளம்பு, இவளை என்ன வீட்டுல வச்சு சோறு போட்டுட்டு இருக்க, கிளம்பு போ, முகத்தை டக்குன்னு முறிச்சிட்டார். அப்பதான் அதுக்கு புரிஞ்சது நம்ம செஞ்சது தப்புன்னு. போயிடுச்சு வீட்டுக்கு, துரத்திட்டார். உடனே கூப்பிட்டார், இவ்வளவு நீ அடுத்த ட்ரிப் சாப்பாடு கொடுக்க கூடாது, கொண்டு போய் விட்டுவா, அது இருக்கிற வேண்டிய இடம் எது, புருஷன் வீட்டுல தான், அங்க போய் வையன்னு சொல்லிட்டேன். நம்ம அப்படி செய்வோமா? தகுந்த யோசனை கீழ்படிவோமா? அங்க 2 குரூப் வந்துச்சு, ஒன்று யோசனை சொல்லக்கூடிய கூட்டம், அடுத்து ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த ஒரு கூட்டம், அதுதான் சபை வளர்ச்சி அடையும். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா பிரசங்கத்துக்கு கீழ்படுகிற ஒரு கூட்டம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்ல. ஏன் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட் கருத்துக்களை சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. புருஷன் ஒண்ணு சொல்றாருன்னா மனைவி அதை கேட்கணும், மனைவி ஒண்ணு சொல்றாருன்னா புருஷன் அதை என்ன செய்யணும், கேட்கணும். மோசையின் மாமனார் வராரு, வந்து பாக்குறாரு, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மோசையை உட்கார்ந்து இருக்கிறாரு. இருக்கிற 6 லட்சம் புருஷர்களுடைய வீடுகளில் உள்ள பிரச்சனை, போராட்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுறாங்க. இவர் எவ்வளவு நேரம் விசாரிப்பாரு? விசாரிச்சு காத்து கிடந்து அந்த ஜனங்கள் போயிட்டாங்க. மோசையின் மாமனார் சொன்னார், என்னப்பா இது, நீ ஒரே ஆள் உட்கார்ந்து என்ன செய்ற, பயங்கர கஷ்டப்படுற, எப்படி உன்னால சால்வ் பண்ண முடியும், 6 லட்சம் பேருடைய பிரச்சனையை நீ எப்படி உட்கார்ந்து விசாரிச்சு, எத்தனை வருஷம் தான் விசாரிக்க முடியும், இதெல்லாம் வேண்டாம். 1000 பேருக்கு அதிபதி வை, 100 பேருக்கு அதிபதி வை, 50 பேருக்கு வை, 10 பேருக்கு வை, அவங்கவுங்க பிரச்சனையை சின்ன சின்னதால அவங்க என்ன செய்யட்டும், கிளியர் பண்றோம். நீ சுப்ரீம் கோர்ட்டா மட்டும் இரு, செஷன்ஸ் பஞ்சாயத்து எல்லாம் என்ன எங்கிட்டு போட்டோம், அங்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரட்டும், எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், ஏதாவது இதெல்லாம் தாண்டி பிரமாணத்தை மீறி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தா உன்ட்ட வரட்டும். உடனே அதை அப்படியே செஞ்சான். நம்ம செய்வோமா? தஞ்சாவூர்ல நான் ஒருத்தன் சொன்னேன், ஏ மோசையின் மாமனார் சொன்னதெல்லாம் அந்த மருமகன் ஒழுங்கா செஞ்சிருக்கான்,
நீ உங்க மாமனார் சொன்னதெல்லாம் செய்யின்னு சொன்னேன். அவன் சொன்னா மோசையின் மாமனார் மாதிரி எனக்கு மாமனார் வந்தா அவர் சொன்னதெல்லாம் செய்வேன். யார் இனி புதுசா ஒரு மாமனார மோசையின் மாமனார் மாதிரி ஒரு மாமனாரைய கொண்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்க, யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்கறது ஒன்னும் தப்பு கிடையாது. நாகமான் வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தா, அவ தான் சொன்னா என்னுடைய எஜமான் இஸ்ரேலுக்கு போனா என்ன கிடைக்கும், ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு, சுகம் கிடைக்கும். பெரிய ஆள்லாம் போய் அவனுக்கு கைட் பண்ணல, தன்னுடைய நாச்சியார்த்தை சொல்றா. உடனே அவ போய் சொல்றா, இப்படி ஒரு பொண்ணு சொல்றா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கானா, சுகம் கிடைக்கணும். உடனே வந்து சுகம் கிடைச்சிருச்சே. யோசனை யார் வாயில இருந்தாலும் வந்தாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. காலாகாலங்களுக்கு யோசனை கொள்ள சொல்லக்கூடிய ஜனங்கள் சில இடத்துல அழகாக விசுவாசிகள் கைட் பண்றாங்க, ஊழியம் சபையவே கைட் பண்றாங்க. எத்தனையோ இடத்துல சபைகள்ல ஊழியக்காரங்க கிடையாது, விசுவாசிகள் தான் நடத்துறாங்க. நம்ம சபைகளை கூட அருமையா நடத்துறாங்க, குடும்பத்தையும் அழகா நடத்துறாங்க, சபையும் நடத்துறாங்க, சபையில் உள்ள ஜனங்களையும் அழகா கைட் பண்றாங்க. ஒரு ஊழியக்காரனை விட அதிக திறமையாக சில விசுவாசிகள் சபையில உள்ள ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போறாங்க முன்மாதிரியா. நமக்கு அப்படி ஆலோசனைகள் இருக்கா? நீங்க ஜெபிக்கணும். தகுந்த காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்களும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த அவர்களுடைய சகோதரருமே. என்ன சொன்னாலும் அப்படி கீழ்படிவாங்க, அதுதான் முக்கியம். கீழ்படியக்கூடிய ஜனங்கள் சபைக்கு தேவை. பலியை காட்டிலும் கீழ்படிதல் உத்தமம். அவங்க அந்த தகுந்த யோசனை சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு கருத்தை சொல்லாம அப்படியே வாக்குக்கு செவி கொடுக்கிற ஒரு குரூப் இருந்துச்சு, அதுதான் முக்கியம். கீழ்படியவர்களை வச்சுதான் சபையை கத்தர் கட்டி எழுப்ப முடியும். கீழ்படியாதவர்களை வச்சு கத்தர் சபையை கட்டி எழுப்ப முடியாது. அடுத்ததாக ஒன்னு நாளாகமும் 12:33 செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். 50,000 பேர் செபுலோன் கோத்திரத்துல இருந்து வந்து சேர்ந்தாங்க. ஒரு கோத்திரத்துல இருந்து 50,000 பேர் வந்துட்டான். அவங்கல மூணு குரூப் இருந்தாங்க. எந்த ஆயுதம் கொடுத்தாலும் யுத்தம் பண்ணுவான், சகல யுத்த ஆயுதங்களை வச்சு யுத்தம் செய்வான். எனக்கு இதுதாங்க தெரியும், எனக்கு அது தெரியவே தெரியாது, எனக்கு அது முடியாது, ஐயோ இது எனக்கு பிராக்டிஸ் இல்ல, அந்த பேச்சே கிடையாது. சகல யுத்த ஆயுதங்களிலும் யுத்தம் செய்வான். ஒன்னு. ரெண்டாவது குரூப், தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள். தான் குரூப்பை விட்டு கொடுக்கவே மாட்டான், தன்னுடைய அந்த செபுலோன் அணியை அப்படியே பாதுகாத்து நிப்பான். மூணாவது, அவங்க கூட இருந்தவங்க வஞ்சனை செய்யாமல் யுத்தத்துக்கு போவான். நீ போ, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன், ஏன் நான் தான் செய்யணுமா, நீ ஏன் செய்யக்கூடாது, நீ செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டான். வஞ்சனை செய்யாமல் யுத்தத்துக்கு போவோம். இப்படி ஜனங்களை சேர்ந்ததுனால தான் தாவீது சிங்காசனத்துக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னைக்கு சபையில சேர்றாங்களோ அன்னைக்கு தான் இயேசு மகிமையில வருவார். அது வரைக்கும் அவர் வர முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்த்து தான் சபையில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த குரூப் சபையில வருமா வந்துருச்சா அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சகல விதமான யுத்த ஆயுதங்களிலும் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கணும். பிரதிஷ்டிலையும் ரெடியா இருக்கணும், விசுவாசத்திலையும் ரெடியா இருக்கணும், ஜபத்திலையும் ரெடியா இருக்கணும், பரிசுத்தத்திலையும் ரெடியா இருக்கணும், அன்புலையும் ரெடியா இருக்கணும், திவ்ய சுவாவங்கள்லயும் ரெடியா இருக்கணும், பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்கணும், ஊழியம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும், எந்த இடத்திற்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஆல்ரவுண்டர் தான். இது முடியும் அது முடியாதுங்கிறது சொல்லவே கூடாது. நம்ம அப்படி சொல்ற சொன்னாலே தவறு. எனக்கு ஜெபிக்கலாம் முடியாதுங்க, ஏதோ நான் காணிக்க கொடுத்துட்டு போயிடுறேன், எல்லா கூட்டத்துக்கும் வர முடியாது. எந்த யுத்த ஆயுதத்தை உன் கையில கொடுத்தாலும் நீ யுத்தம் செய்ய. அப்படி இருக்கா உங்களுக்கு? விசுவாசத்துல கத்தர் உன்னை சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், பிரதிஷ்டையில சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், பரிசுத்தத்துல சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், அன்பில் பரிச்சு வைத்தா அதுல ஜெயிக்கணும். எந்த சப்ஜெக்ட்ல உனக்கு வச்சாலும் நீ கிளியரா பதில் கொடுக்கணும். சகல விதமான யுத்த ஆயுதங்களிலும் யுத்தம் செய்ய பழகினவர்கள். ரெண்டாவது, தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். தங்கள் அணியலை காத்து நிக்க பழகினவர்கள். தான் குரூப்பை விட்டே கொடுக்க மாட்டான். நம்முடைய சபையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு வியாபாரி தான் கடையை எப்பமாவது விட்டு கொடுப்பானா? அந்த கடைக்கு போங்க, எங்க கடையில ஒன்றும் நல்லா இருக்காது அப்படி சொன்னானா என்னாகும்? அதுக்கு நீ ஏன் கடை வச்சிருக்க, கூட்டிட்டு போயிட வேண்டியதில்ல, திறந்த ஏன் வச்சுட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ற? நம்ம சபையில நம்ம சபை சரியில்லைன்னா திருப்பி எதுக்கு இதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? உன்னுடைய அணியை நீ காத்து நிக்கணும், உன் குடும்பத்தை நீ காத்து நிக்கணும். உன்னுடைய சபையை காக்குற ஒரு உத்தரவாதம் உனக்கு இருக்கு. ஏதேன் தோட்டத்துல மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டு அவன்கிட்ட சொன்ன ஊழியம் என்ன தெரியுமா, அதை பண்படுத்தணும், அதை என்ன செய்யணும், நீ காக்கணும். அதான் முக்கியம். அந்த ஊழியத்தை செய்யல, கேருப்ப அபிஷேகம் பண்ணி வச்சாரு. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்ப, அவன் காப்பாற்றல, தன்னை காத்துக்கொள்ளவில்லை. உன்னுடைய அணியை நீ காக்கணும், உன்னுடைய மனைவியை, உன்னுடைய புருஷனை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய சபையை, உன்னுடைய ஐக்கியத்தை, உன்னுடைய இருதயத்தை, உன்னை சுத்தவனாக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாசத்தை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம நல்ல போராட்டம் போராடி பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக, வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்கிறவர்கள். ஏமாத்தவே மாட்டாங்க. காலத்துக்கு வந்துட்டா ஜபத்தான், ஜபம் தான் யுத்தம். ஜபத்துல நீ வஞ்சனை செய்யவே கூடாது.
ஏமாத்தவே கூடாது. உங்க வீட்டில் உள்ள ஜபங்கள்ல நீங்க வஞ்சனை செய்யக்கூடாது. வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யணும். டைம் நீங்க வந்து ஜப நேரத்தை வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜப நேரத்தில் நீங்க வந்து பிரயாணத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஜப நேரத்தை நீங்க வந்து வேற சுயமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வந்து சொந்தக்காரங்களை உட்கார வச்சுட்டு மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்துடுவான் அந்த நேரத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பீங்க. அவங்களையும் சேர்ந்து முழங்கால போட வைங்க, ஓடியே போயிடுவான். அவனை ஒரு மணி நேரம் நாங்கள் இப்போ இது ப்ரேயர் டைம், நீங்களும் உட்காருங்கம்மா, அவன் நான் போயிட்டு விட்டுமா, ஒரு மணி நேரம் கழிச்சு வரான், சரி போயிட்டு வா, துரத்தி விட்டுருங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, வீட்டில் ஜபமே இருக்காது. நீங்கள் அவங்களையும் வச்சுட்டு பாட்டு தொடங்கிடுங்க, அவன் ரெண்டாவது நாள் கிளம்பிடுவான். இல்லைனா ஒரு வாரம் உன் வீட்டில் உட்கார வச்சு உன ஜபமே இல்லாமல் விசுவாசமே இல்லாமல் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். நான் சொல்றது தப்பு இல்லை, இதான் மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், உன் வீடு ஜபாலயமாக மாற்றப்படணும். வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யுங்கள், ஜப நேரத்தை வஞ்சிக்காதீர்கள். இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து வந்து எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? அதான் முக்கியம். நான் முடிவுக்கு முன்னால் அதை சொல்லிடுறேன். ஒத்தாசை அனுப்பக்கூடிய ஒத்தாசை செய்கிற ஜனங்கள், கவன்கள் எறிகிற ஜனங்கள், வில் வீரர்கள், வலது இடது பக்க பராக்கிரமசாலிகள், அடுத்து பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர்கள், சிங்கமுகம் போன்ற ஜனங்கள், அடுத்து வெளிமானின் வேகம், யோர்தானை கடக்கிறவர்கள், சத்துருக்களை துரத்தி அடிக்கிறவர்கள், தேவனுக்கு தாவீதின் பட்சமா இருக்கிற ஜனங்கள், சமாதானம் உள்ள ஜனங்கள், காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்கள், அந்த யோசனைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள், சகலவிதமான யுத்த ஆயுதங்களாலும் பயிற்சி பெற்ற ஜனங்கள், தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள், வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்கிறவர்கள், இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எப்படி மாறிட்டாங்கிறத முக்கியம். எல்லாரும் சேர்ந்து எப்படி மாறினாங்க? ஒன்னு நாளாகமம் 12:38. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். இங்கதான் இதுதான் நடக்குது. ஒவ்வொருத்தனையும் விட்டா ஒவ்வொரு டிசைன்ல யுத்தம் பண்ணுவான், ஆலோசனை சொல்லுவான், எல்லாம் செய்வாங்க. ஆனா லாஸ்டா இவங்களுக்குள்ள ஒரு உருவாக்கம் வந்தது. எல்லாரும் யாரா மாறிட்டாங்க? உத்தம இருதயம் உள்ளவர்களாய் மாறி சபைக்குள்ள வந்து நம்ம நம்முடைய ஸ்பாட்ல நின்று அந்த டீம்ல அணியில நின்று நம்ம ஒவ்வொரு விதங்கள்ல யுத்தம் செய்தாலும், சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம ஒவ்வொரு விதங்கள்ல கிரியை செஞ்சாலும், ஒருவேளை நீங்க கவன்கள் எறிகிற ஒரு ஊழியத்தை கத்தர் உங்க கையில கொடுத்துருக்கலாம், தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்களாய் உங்களை மாற்றிருக்கலாம், கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களாய் மாற்றிருக்கலாம், வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யக்கூடிய ஜனங்களாய் மாற்றிருக்கலாம், வெளிமானின் வேகத்தை போல வேகம் உள்ள ஜனங்கள், ஏதோ ஒரு கிருபையை கொடுத்து கத்தரவங்கள நம்ம ஒவ்வொருத்தரையும் சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆனா நமக்குள்ள இந்த நாட்களுக்கு போன பின்பு இயேசு ராஜாவாக வரணும்னா நம்ம எல்லாரும் உத்தம இருதயமாய் மாறணும், ஒருமனப்பட்டவர்களாய் மாறணும், ஒரே மைண்ட்ல வந்துடணும் எல்லாரும். அப்படி வந்தாதான் தாவீது ராஜாவாக முடியும். சும்மா ஏசு வர்றாரு வர்றான்னு சும்மா நைட் எல்லாம் ஏசு வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறார் அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு அலலியா போட்டுட்டு திருப்பி நம்முடைய ஜீவியத்துல சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்ல. நம்ம எல்லாரும் உத்தம இருதயம் உள்ளவர்களாய் மாறும், அப்பொழுது ஒருமனம் உண்டாகும். அப்போதுதான் எல்லாரும் சேர்ந்து தாவீது ராஜாவாக அபிஷேகம். அதான் ஒரு மகிமையான ஒரு அனுபவம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல உள்ள ஜனங்கள். ஒருத்தனை பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பான், ஒருத்தனை பார்த்தா வெளிமானின் போல வேகத்தை போல இருப்பான், ஒருத்தன் கவன்கள் எரியறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் ஆளுகதான். ஆனா கடைசியில் அவங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? உத்தம இருதயமா மாறிடுச்சு. எல்லாருடைய மனமும் ஒரே மனமா மாறி சபையில நாம் அந்த தன்மைக்கு வர வேண்டும். கொரிந்தியர்ல நான் வாசிக்கும் பொழுது நாம் இந்த நாட்களில் எல்லாரும் எப்படி மாற வேண்டும். 1 Corinthians 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உத்தம இருதயம் உள்ளவர்கள் ஒரு மனம் உள்ளவர்கள், ஒரே காரியத்தை பேசுவார்கள், ஏக மனது உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஏக யோசனை, ஒரே யோசனை தான், ஒரே மனது தான், ஒரே காரியத்தை தான் பேசுவாங்க. அந்த அளவு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய, அந்த யுத்த வீரர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம். எல்லாம் யுத்த வீரர்கள், விட்டா அடிச்சுக்குவான், ஆனா கர்த்தர் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி தாவீதோடு சேர்ந்த பின்பு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லாருடைய இருதயமும் உத்தம இருதயமா மாறிடுச்சு. எல்லாரும் ஒருமனம் உள்ளவர்களாய் மாறினார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் ஒரு தேவனுடைய சேனை. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? இரண்டு சேனைக்கு அவள் சமானமானவள். ஊழியர்கள் விசுவாசிகள் என்ற ரெண்டு சேனை மனவாட்டி சபையை காண்பிக்கிறது. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் நம்மை தன்னுடைய சேனைகளாக மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சபைக்குள் கொண்டு வந்து இணைத்து கொண்டே வருகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு காலத்தில் ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், முறுமுறுக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், கடன்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை யுத்த வீரர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவரே,
நான் இந்த ஊழியத்துல ஒத்தாசையா இருப்பேன். ஒரே அடியில் சத்துருவை வீழ்த்தக்கூடியவனாய் நான் காணப்படுவேன். தைரியம் உள்ளவனாய் நிற்பேன். கர்த்தருடைய ஊழியத்துல நான் உற்சாகமாய் வேகம் உள்ளவனாய் காணப்படுவேன். என்ன வந்தாலும், யோர்தானை போல கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள் வந்தாலும், நான் அதை கடந்து சென்று சத்துருவை துரத்துவேன். என் சமாதானத்தை காத்துக்கொள்வேன். சரியான யோசனைக்கு கீழ்ப்படிவேன். வஞ்சனை செய்யாமல் நான் யுத்தம் செய்வேன். என் இருதயத்தை உத்தம இருதயமாய் மாற்றும். ஒருமனம் உள்ளவனாய் என்னை மாற்றும். தாவீதின் சேனை அது மகா சேனை, அது தேவனுடைய சேனை. எத்தனை பேர் தேவனுடைய சேனையாய் மாற விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் இந்த ஜனங்களை அவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. இதோ என் குமாரனை சியோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி நாம் எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் கடம்பட்ட ஒடுக்கப்பட்ட முறுமுறுக்கிற தன்மையில் இந்த சபைக்குள் வந்து சேர்ந்திருந்தாலும், இப்பொழுது யுத்த வீரர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அணிகளை காத்து நிற்க பழகுங்கள். வேகம் உள்ளவர்களாய் மாறுங்கள். தைரியம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஒத்தாசை உள்ளவர்களாய் மாறுங்கள். பராக்கிரமசாலிகளாய் மாறுங்கள். சமாதானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். உத்தம இருதயமும் ஒருமனமும் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆமென். நாம் தேவ சேனையாய் மாறுவோம். இந்த சேனை எந்த யுத்த களத்துக்கு போன போதும் தோல்வியை சந்தித்ததே இல்லை. ஆமென். தேவ சேனைக்கு தோல்வி கிடையாது. கதாவே, இந்த தேவனுடைய சேனையில் என்னையும் ஒரு ஆளாய் நியமித்து வைத்திருக்கிறீர். எனக்கு உத்தம இருதயத்தை ஒரு மனதையும் தாரும். சோம்பேறித்தனங்கள், பயங்கள், அவிசுவாசங்கள், அதிரியங்கள், அல்லேலூயா, எல்லாம் விலகட்டும். அமேன், அமேன். நம்மை இப்படிப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் உருவாக்கட்டும். இப்படிப்பட்ட தேவசேனையாய் மாறக்கூடிய ஜனங்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஹல்லேலூயா. தேவசேனையை சேர்க்க இயேசு வருகிறார். அவருக்காய் நிற்கிற ஜனங்களை சந்திக்க அவர் வருகிறார். இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களையும் உத்தம இருதயமாய் ஜீவித்தவர்களையும் சேர்க்க வருகிறார். தாவீது ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் நான் நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு நடந்தால் இயேசு நம்மிடத்தில் வருவார். இந்த உலகத்திலே தேவசேனையாய் மாறினவர்கள் ஆமென், பரலோகத்தில் பரமசேனையாய் மாறப்போகிறார்கள். ஆமென். தேவசேனையாய் நாம் மாற வேண்டுமானால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். அன்றைக்கு தாவீதோடு சேர்ந்த ஜனங்களை குறித்து விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். நம்மையும் இனிமேல் வரக்கூடிய ஜனங்களையும் கர்த்தர் இந்த அனுபவத்துக்கு வழிநடத்த முடியா ஸ்தோத்திரம் அண்ணுவோம். இரண்டு சேனைகளையும் சேர்க்க இயேசு வரப்போற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தம இருதயத்தோடும் ஒருமனதோடும் வாழ்ந்து இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க சேனைகளாகிய நமக்கு உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம்.